Hello friends, the video number na paakaporna converter series la vandu namba ippa inverter pathi paakaporam. Inverter vandu nammalku nare perukku romba nalla theriyum. Namba veetla la use pannuvom inverter. Adhula or battery irukum, or inverter circuit irukum, and adha vandu load oda connect pannuvom. Ivlo dhaan inverter la irukum. Idhu enna pannuduna, battery la irukka DC source, adhavadhu fixed DC source, variable AC source, adhavadhu namba veetla use pandra AC source மாத்தி தருது வித் ஃப்ரீக்குவென்சி வேரியேஷனோட. இதுதான் வந்து இன்வெர்ட்டர். இதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து வேரி ஆக்கிக்கலாம். அதுக்கு எது வந்து ப்ரொபோஷ்னலானா ஃப்ரீக்குவென்சிக்கு ப்ரொபோஷ்னலாக, ஏன்னா இதோட அவுட்புட்டு ஃப்ரீக்குவென்சி வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு இன்வெர்ட்டரை பொறுத்து, சைன் வேவ், ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர், பியூர் சைனுசைடல் இன்வெர்ட்டர், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டர் இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டரை பொறுத்து அதோட அவுட்புட் வேரி ஆகும். அண்டு அடுத்ததாக வந்து இதோட டைப்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டர் பார்க்கலாம். இது எதை இப்போ பேஸ் பண்ணினா கம்யூட்டேஷன் டெக்னிக்ஸ். கம்யூட்டேஷன்னா என்னென்னா, ஒரு இன்வெர்ட்டரோ இல்லை ஏதோ ஒரு சுவிட்சோ, தைரிஸ்டர் சுவிட்சோ டேர்ன் ஆஃப் பண்ணுறோம், அதாவது ஆஃப் கண்டிஷன், ஆன்லேருந்து ஆஃப் கண்டிஷன் கொண்டு போகிறது தான் கம்யூட்டேஷன் சொல்லுவோம். இந்த கம்யூட்டேஷன் இன்வெர்ட்டரோட கம்யூட்டேஷன் டெக்னிக்கை வச்சு நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டர் பார்க்கலாம். அதில் நாலு டைப்ஸ் இருக்குது. லோட் கம்யூட்டேட்டர் இன்வெர்ட்டர், லைன் கம்யூட்டேட்டர் இன்வெர்ட்டர், செல்ஃப் கம்யூட்டேட்டர் இன்வெர்ட்டர், அண்ட் ஃபோர்ஸ்டு கம்யூட்டேட்டர் இன்வெர்ட்டர். இந்த நாலு இன்வெர்ட்டரும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெர்ட்டரில் வந்து யூஸ் ஆகுது. ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து இந்த இன்வெர்ட்டரை வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்வெர்ட்டரோட டைப்ஸில் பேஸ்ட் ஆன் கனெக்ஷன் ஆஃப் இன்வெர்ட்டர், அதாவது இன்வெர்ட்டரோட கனெக்ஷனோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து மொத்தமாக மூணு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் இன்வெர்ட்ரு, அடுத்ததாக பேரலல் கனெக்ஷன் இன்வெர்ட்ரு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் கன்வெர்ட்டரு, பிரிட்ஜ் இன்வெர்ட்டர். இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெர்ட்டர்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சீரீஸ் சம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம், பேரலல் அதே போல் சம் அப்ளிகேஷன், பிரிட்ஜ் வந்து சில அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அடுத்ததாக வந்து பிரிட்ஜ் இன்வெர்ட்டரோட டைப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தமாக மூணு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர், அடுத்ததாக சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர், அடுத்ததாக வந்து சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் இன்வெர்ட்டர், அதாவது த்ரீ ஃபேஸ் ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம், இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து கரண்ட் சோர்ஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லலாம். இது வந்து விஎஸ்ஐ அண்ட் இது சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு இன்வெர்ட்டரோட ஒர்க்கிங்கை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பேன். ஸோ நம்ம இந்த டயக்ராம்லேயே இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு ரெஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், இது வந்து லோடு ஆக்ட் ஆகுது, அப்புறம் ரெண்டு தைரிஸ்டர் அதாவது பவர் எலக்ட்ரானிக் சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம கேட் பல்ஸ் கொடுக்கும்போது இதில் அவுட்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு ரெண்டு ஃப்ரீவிங் டயோடு, அதாவது டயோடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆப்போசிட்டாக. ஓகேவா, அண்டு இந்த தைரிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டிஃபையரில் பார்க்கும்போது இந்த தைரிஸ்டர் வந்து ஃபார்வர்டில் இருக்கிற மாதிரி, அப்பில் இருக்கிற மாதிரி போட்டிருப்போம். அப்படி இருந்தால் ரெக்டிஃபையர்னு அர்த்தம். அதுவே டவுனில் அந்த கேத்தோடு பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கிற மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா அது வந்து இன்வெர்ட்டர் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரே தைரிஸ்டரை நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன் மூலயமா, அதாவது அதோட டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா இன்வெர்ட்டர் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ரெக்டிஃபிகேஷன் ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டிசி சப்ளை இருக்குது. இந்த ரெண்டு டிசி சப்ளையில் இந்த டிசி சப்ளை கண்டக்ட் பண்ணும்போது ஒரு தைரிஸ்டர் வந்து T1 கண்டக்ட் ஆகும். T1 கண்டக்ட் ஆகிட்டு ஒரு டையோடு வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா தெரியும். இது மாதிரி ஒரு ஆஃப் சைக்கிளுக்கு வந்து எப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் பார்த்திங்கன்னா டிசி சோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா IG1, அதாவது தைரிஸ்டர் 1 ஆக்டிவேட் ஆகுது. அப்போ வந்து அதாவது இதுக்கு வந்து கேட் பல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கேட் பல்ஸ் கொடுத்தால இந்த தைரிஸ்டர் 1 வந்து டேர்ன் ஆன் ஆகுது. டேர்ன் ஆன் ஆனோடனே பாதி ஆஃப் சைக்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா, வோல்டேஜ் கிரியேட் ஆகுது. அடுத்ததாக இது முடியும் போது, அதாவது இந்த தைரிஸ்டரோட கண்டக்ஷன் முடிஞ்ச உடனே T2 ஆன் ஆகுது. அதாவது கேட் பல்ஸ் இந்த T2 கொடுக்குறதால இது வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. கேட் பல்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுறதால இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கண்டக்ட் ஆகுது. ஓகேவா, இப்படி கண்டக்ட் ஆகுது. ஸோ இப்படி புரியும், இப்படி கண்டக்ட் ஆகுது. இப்படி கண்டக்ட் ஆகிறதால வேவ் ஃபார்ம் வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் கிரியேட் ஆகுது. ஸோ வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கிரியேட் ஆகுது. இது ரெண்டுத்தையும் நம்ம சைமில்டேனியஸாக இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதால, அதாவது ஒன்று முடிஞ்சு இன்னொன்று நடக்கிறதால நம்மளுக்கு ஒரு பியூர் சைன் வேவ் அல்லது ஸ்கொயர் வேவ்
கிடைக்கும் நம்மளுக்கு, அதாவது ஒரு முழு சைன் வேவ் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து டிஸ்டார்ஷன் இருக்கும், ஓகேவா? அந்த டிஸ்டார்ஷன்லாம் நம்ம சரி பண்ணணும் ஃபில்டர் மூலமா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சைன் வேவ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் வந்து கண்டக்ஷன் கண்டினியூஸாக இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து எந்த டைரிஸ்டரும் எந்த டையோடும் கண்டக்ட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறது. இந்த டையோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீவீலிங் டையோடுன்னு சொல்லலாம், ஓகேவா? இது வந்து ரிட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது ரிட்டர்ன் இங்கே கண்டக்ட் ஆகிட்டு முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் போகிறதுக்காக இந்த சப்ளை இந்த டையோடு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த டையோடு வந்து இண்டக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு இன்வெர்ட்டர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த இண்டக்டரில் வந்து அது வந்து ஸ்லோவாக வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரிங்காக வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஆப்ரேஷன் அந்த டைம் டிலே வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீவீலிங் டையோடு யூஸ் பண்ணிப்போம். அதே போல் ஒரு ஆஃப் சைக்கிள் முடிஞ்ச உடனே கண்டினியூவஸ் கரண்ட் கண்டக்ஷன் இருக்கிறது கண்டக்ஷன் இருக்கிறதுக்காக இந்த டையோடு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே வந்து ஒரு தைரிஸ்டர் இல்லை அப்படின்னு T2 இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் சைக்கிள் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே இங்கே கண்டக்ஷன் கட் ஆகக்கூடாது. அந்த சமயத்தில் வந்து இந்த டையோடு வந்து கண்டக்ஷன் ஏற்படுத்தும். ஸோ இப்படி இதுக்காக தான் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக வந்து இன்வெர்டரோட அப்ளிகேஷன் பார்க்கலாம். இன்வெர்டரோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது இன்வெர்டர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு நல்லா தெரியும். அண்டு வந்து இண்டக்ஷன் மோட்டரில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஹீட்டர், யூபிஎஸ் நம்மளுக்கு தெரியும். யூபிஎஸ் வந்து ஒரு இன்வெர்டர் சர்க்கியூட் தான். அதில் வந்து ரெக்டிஃபையர் இருக்கும், இன்வெர்டர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கனஸ் மோட்டருக்கு வந்து டிசி சப்ளை கொடுக்குறதுக்காகவும், அடுத்தது வந்து HVDC ரெசிவிங் ஸ்டேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எல்லா ஏசி மிஷின்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து இன்வெர்டர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இன்வெர்டரோட தேவை வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம இன்ஃபேக்ட் நம்ம இப்போ ஜென்ரேட்டரோட, அதாவது இப்போ சின்ன சின்ன ஒரு வீடாக இல்லை ஆஃபீஸ்லலாம் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா டீசல் ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, ஜென்செட் வச்சுருப்பாங்க, சின்னதாக ரேட்டிங் கம்மியாக பவர் ரேட்டிங் கம்மியாக வச்சுருப்பாங்க. இப்போலாம் அந்த ஜென்செட்டு தேவையில்லை. நம்ம பேட்டரி வந்து 1-2 இல்லை 3 பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஒரு இன்வெர்ட்டர் சர்க்கியூட் மூலமா நம்ம வந்து தேவையான ஏசி கரண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், ஓகே? அண்ட் தேங்க்யூ.